வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியில் செகண்ட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு டவர், அந்த டவரோட ஹைட்டு 10√3, 10 × √3 மீட்டர்ஸ். அடுத்தது இந்த டவரோட அடிப்பக்கத்துலேருந்துட்டு 30 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்துட்டு இந்த டவரோட ஹைட்டை பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஏற்ற கோணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த தீட்டா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த தீட்டாவுக்கு நேர் ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் இருக்குது, ஆப்போசிட் சைடு. அடுத்தது இந்த தீட்டாவுக்கு அடுத்த பக்கம், அதை பக்கத்தில் இருக்கிறது அடுத்த பக்கம் அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி வர்ற அந்த ரேஷியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் தீட்டான்னு வரும். சரியா? டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம். இப்போ ஆப்போசிட் சைடு 10√3, டென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 10√3. அடுத்தது அட்ஜசன்ட் சைடு 30. இப்போ இதை என்ன பண்ணலாம், 10 × √3 இருக்கு மேலே, இந்த 10 மட்டும் இப்படி கேன்சல் பண்ணிடலாம், √3/3 இப்படி வருதா? ஓ, 3/3 அப்படின்னு வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சிங்க. 3 அப்படிங்கிறது என்ன, 3/3 தான் 3. சரியா? இப்போ மேலே 3 இருக்குது, இந்த 3 இப்படி கேன்சல் பண்ணிடலாமா? இப்போது இது வந்துட்டு 1/3 அப்படின்னு வரும், 1/3. இப்போ இந்த 1/3 இது வந்து டேன் தீட்டா. இந்த தீட்டா எத்தனை டிகிரியாக இருந்துச்சுன்னா இந்த 1/√3 வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி எழுதணும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது எத்தனை டிகிரி, அந்த டிகிரியை மட்டும் என்னன்னு பார்க்குறோம், டேன் இன்வர்ஸ் அப்படின்னு போடணும். இதை வந்துட்டு டேன் இன்வர்ஸ்னு சொல்லுங்கள், டேன் இன்வர்ஸ் 1/√3. சரியா? இப்போ இந்த 1/√3 நம்ம டேபிள் ஒன்று, சிம்பிள் டேபிள் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் இந்த 1/√3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அது டேனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அந்த டேபிளை செக் பண்ணுங்கள். சரியா? சிம்பிள் டேபிள் நம்ம ரெடி பண்ணியிருப்போம், அந்த டேபிளில் பாருங்கள், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. புரியுதா? தேங்க்யூ.